வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம சேனலில் பிரியாணி தான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த கடையில் வாங்கியிருக்கோன்னா, இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால், ஃப்ரெஷ் ஐட்டம் சீ ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பெட்டில் இருக்குது. இந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா ஆழி. ஸோ அந்த கடையில் வந்து தான் வாங்கி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கடை பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. இன்றைக்கி அந்த கடையிலேருந்து தான் வந்து நம்ம நான்வெஜ் மீல்ஸ் ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பெஷல் மீல்ஸு. ஸோ இதோட ரேட் என்னன்னு நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை அப்படியே ஒரு இலைக்கு மாற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து இலைக்கு நம்ம மாற்றியாச்சு. இலை செட்டப் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீன் குழம்பு, அண்ட் தென் சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க, மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து எக் பிரியாணி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் வெஜிடேரியனில் கத்திரிக்காய் தொக்கு வேறு தொக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இங்கே வந்து கருவட்டு தொக்கு கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டும் தரமாட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பொரியல் கொடுத்துருக்காங்க, கேசரி முட்டை இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பீஸ் இருக்குன்னு பார்த்துவோம். சிக்கன் குழம்புல நல்லா பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு பீஸு. மட்டனில் எதுவுமே பீஸ் இல்லை, காலியாக தான் இருக்குது. மீன் குழம்புல பீஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு மீ இது கொடுத்துருக்காங்க, மாங்காய் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கணும். முதல்ல இது பார்த்துருவோம், எக் பிரியாணி. சூப்பராக இருக்கு. ஸ்பெஷல் பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்குது. சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் காரமாக இருக்குது எனக்கு. சூப்பராக இருக்குது பிரியாணி, ரொம்ப டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் ரைஸ் ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் போகலாம், சிக்கன் குழம்புல போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பிசைஞ்சு ஒரு அழகாக பைட் ஒன்று போயிடும். நல்லாயிருக்கு சிக்கன் குழம்பு. நல்லா இந்த செட்டிநாடு மசாலா நல்லா காரமாக இருக்குது. ஃபுல்லாக இந்த செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது. நிறைய மசாலாலாம் போட்டிருக்காங்க, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லாயிருக்கு சிக்கன் குழம்பு. அடுத்து மட்டன் குழம்பு போயிடலாம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. மட்டன் குழம்பு ஓகே, நல்லதாக இருக்குது. பட் எனக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளேவர் நிறையா இருக்குது. இந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப இருக்குது. இந்த தேங்காய் ஓடத்துலாம் ஃப்ளேவர்லாம் அதிகமாக இருந்து எனக்கு கொஞ்சம் குருமா மாதிரி இருக்குது மட்டன் குழம்பு. எனக்கு பிடிக்கல, மேபி இந்த டேஸ்ட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணுறோம். சம புளிப்பு, பயங்கர புளிப்பு, நல்லாயிருக்கு.
இந்த மாங்காவோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது இந்த குழம்புல. அவ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. ஆனால் நல்லா காரமாக நல்லா இருக்குது ஃப்ளேவர், மீன் குழம்போட ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு இந்த கருவாட்டு தொக்கு ட்ரை பண்ணிடுவோம். கருவாட்டு தொக்கை கருவாட்டு ஊறுகாவான்னு தெரில, நல்லா தொக்காக இருக்குது. நல்லா ஒரு பைட் போயிடும். ஆ சூப்பராக இருக்குது ஃப்ளேவர், நல்லாயிருக்கு. நல்லா நல்லா பசஞ்சு சாப்பிட்றோன்னா அந்த டேஸ்ட்டில் அந்த பூண்டுலாம் நிறைய போட்டிருக்காங்க. கருவாடு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, ரொம்ப பொடி பொடிசாக இருக்கும் அந்த கருவாடு போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொரியல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடேரியன் சாம்பார் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கரண்டி வேணாம், அப்படியே கலக்கி இதில் ஊற்றிப்போம். ஆ சாம்பாரும் நல்லாயிருக்கு, சாம்பார் இந்த பொரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு மீல்ஸு. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸு. நிறைய வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸ் இருக்குது போல் எங்கள் கடையில். நம்ம இப்போ இந்த கொரோனா டைம்னால டைனிங் பண்ண முடியல, ஒன்லி டேக்அவே மட்டும்தான் இருக்குங்கிட்ட. ஸோ ஒன்ஸ் இந்த கொரோனா இஷ்யூலாம் முடிஞ்சப்பறம் அங்கே போயிட்டு நம்ம லைவாக அங்கே போயிட்டு கடையில் போயிட்டு டைனிங் பண்ணி சாப்பிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த மீல்ஸு, இந்த மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220க்கு ஒர்த்து தான், நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையோட அட்ரஸ்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோ கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய். ஆமாக்கா ஆமாம் கேளியா அது டேஷன் பார்க்கலாம். சூப்பர் காஃபி.